காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, இன்று நாம் இங்கே ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடக மாநிலத்திற்கு கேரளாவிலே அவர் பாத யாத்திரையை முடித்துக்கொண்டு இன்று கர்நாடக மாநிலத்திற்கு எல்லையிலே அவர் தன் காலடிகளை வைக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் அவர் பாத யாத்திரை செய்து மக்களுடைய ஒற்றுமையை வழங்கணும், இந்திய நாட்டில் ஜாதிகள் இல்லை, மொழிகள் இல்லை, எல்லாம் ஒன்று, எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு தேசிய கீதத்தை அவர் ஏற்றி வைக்க ஒலிக்க நம் முன்னே அவர் இங்கே பாத யாத்திரையாக வந்து நமக்கெல்லாம் ஒற்றுமையை, நாட்டின் ஒற்றுமையை ஏற்படுத்த அவர் மிகவும் தீவிரமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் தெரியும், நம்முடைய பாரத நாட்டிலே, இந்திய தேசத்திலே பிஜேபி அரசாங்கம் மத கலவரத்தை தூண்டி மத கலவரத்தில் குளிர் காயிறாங்கோ, அதனால் ஓட்டு வாங்கி நம்ம மீண்டும் ஆட்சியை செய்யலாம் அப்படின்ற ஒரு குருட்டு எண்ணத்தில் அவர்கள் மத கலவரத்தை இங்கே தூண்டி அந்த மத கலவரத்தில் தான் இப்போ வந்து அவங்க வந்து குளிர் காஞ்சின்னுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை மாற்றி அமைக்க காங்கிரஸ் கட்சியில் எல்லாரும் ஒற்றுமையாகணும். அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தத்தான் ராகுல் காந்தி அவர்கள் சுற்றுப்பயணத்தை பாத யாத்திரையின் மூலமாக அவர் இன்று கேரளாவிலே தொடங்கி சுமார் ஒரு மூன்று மாத காலங்கள் அவர் நம்முடைய இந்திய நாட்டிலே அனைத்து, குறிப்பாக சில ஸ்டேட்டுகளில் சென்று பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில், ஒற்றுமையை வளர்க்கும் வகையில் காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு மிகவும் கம்பீரமான முறையிலே அங்காங்கே வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து பிஜேபிக்காரர்கள் நிஜமாகவே அலறாங்கோ, அவங்க என்ன பேசுனேன்னு தெரில, திணறாங்கோ. இப்போ கர்நாடகத்தில் எடுத்தினாக்கா நம்முடைய சித்தராமையா அவர்களை கேட்குற கேள்விக்கும் சரி, அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சரி, பிஜேபி கட்சிக்காரர்களால் சரியான பதிலை கொடுக்க முடியல, திணறாங்க, அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ராகுல் காந்தி தொடங்கிய அந்த பாத யாத்திரை வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக என்னுடைய தலைமையில் இங்கு ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடக மாநிலத்திற்கு வந்ததை முன்னிட்டு அவரை வரவேற்று அவருடைய பாத யாத்திரை வெற்றிகரமாக நடைபெற வேண்டும், மக்களுடைய நல்ல எழுச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.
அப்படியே அந்த எழுச்சி அப்படியே வளர்ந்து நம்முடைய நாட்டிலே மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும், கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும், கோலார் தங்கவயிலே காங்கிரஸ் எம்எல்ஏ வர வேண்டும் என்று உங்களை கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நாளிலே அவரை வரவேற்கும் வகையிலே அவருடைய பாத யாத்திரை வெற்றி அடைய வேண்டும் என்று காங்கிரசின் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு இப்பொழுது அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும். அந்த சுற்றுப்பயணமானது பாத யாத்திரையானது வெற்றி அடைய வேண்டும், வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இங்கே நாம் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நல்ல நேரத்திலே அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படுகிறது. அனைவரும் இனிப்புகளை பெற்று செல்ல வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றே ஒன்று என்னன்னாக்கா, மதக்கலவரம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது. பெரிய ஒரு பாரத நாடு இது, வந்து உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான நாடு. இங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், பர்சி, ஜெயின் இப்படி பல மதங்கள் இருக்குது. நமக்குள்ள மத கலவரம் வந்தால் வெள்ளக்காரங்கிட்ட நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ பிஜேபிக்காரர்கிட்ட நம்ம பட்டுன்னுக்கிறோம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா, தயவுசெய்து மக்களே சிந்தித்து பாருங்கள். பிஜேபி கட்சியை நீங்கள் தூக்கி எறியுங்கள், காங்கிரஸ் கட்சியை ஆதரியுங்கள். இளைஞர்களே, உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இளைஞர் ராகுல் காந்தி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அவர் யோசனைகள், அவருடைய தாட்ஸ் எல்லாமே யூத்ஸ் மற்றும் டெவலப்மெண்ட் நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவே இருக்கிறது. தயவுசெய்து இளைஞர்களே, நீங்கள் ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராகுல் காந்தி எப்படி, ராஜீவ் காந்தி அவர்கள் இளைஞர்களை ஊக்குவித்து ஐடி பிடி எப்படி இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லி நம்ம நாட்டில் அவர் இந்திய நாட்டில் கஷ்டப்பட்டாரோ, அதே மாதிரி ராகுல் காந்தியும் ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவார் நம்பிக்கையோடு சொல்கிறேன். தயவுசெய்து வாலிப நண்பர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, பிஜேபியை தூக்கி எறியுங்கள், காங்கிரசுக்கு வாழ்வு கொடுங்கள். மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன், காங்கிரஸை ஆதரியுங்கள். நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் தான் வருது, பிஜேபி இல்லை. அதனால தான் பிஜேபிக்கார ரொம்ப இப்போ வேதனையில் எதோ உளர்றாங்கோ, நம்ம கட்சிக்காரன் மேலே பழிய சுமத்துறாங்கோ. இப்படிப்பட்ட நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வந்தது நம்ம ரொம்ப ஒரு உற்சாகமாக ஏற்றுக்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு டானிக் மாதிரி அவர் வந்தது. இந்த நல்ல நேரத்தில் மீண்டும் நான் சொல்லிக்கிறதெல்லாம் ஒரே ஒன்று தான், எல்லாரையும் கேட்டுக்கிறதுன்னா, காங்கிரஸை ஆதரிங்கோ, காங்கிரஸை ஆதரிங்கோ.